ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ்பரி தாபுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கேமா? என்னப்பா ஸ்கேமு? ஆமாங்க, நானே ஏமாத்துட்டேன். 2023 முதல் ஜனவரியிலே பார்த்தீங்கன்னா நான் ஏமாத்துட்டேன்னு தான் சொல்லணும். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 35,000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஃபோன் தேடும்போது எனக்கு கண்ணில் மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டோ S30 Pro வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 8 Gen 1 வேறு யாருமே இல்லை. அதுவும் நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் சீரீஸ் லான்ச் பண்ணுவாங்க, சூப்பர் நோட், அதுவே 30,000 ரூபா. அது அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்றது செகண்டரி. ஸோ என் கதைக்கு வருவோம் முதல்ல. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபோனை பிரிச்சுட்டு செக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. செக் பண்ணி மீன்ஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கவர் போட்டு தான் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு தான் வரும். மோட்டோ ஃபோன் எல்லாமே அப்படி தான் வரும் பாக்ஸ்லேயே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பார்த்துட்டு ஓகே ஒர்க் ஆகுது, அதாவது மேலே இருக்கிற கவர் பிரிச்சுட்டு டிஸ்பிளே மேலே இருக்கிற கவர் பிரிச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நானே நோட் பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அன்பாக்ஸ் பண்ணுறேன், திருப்பி எல்லாத்தையும் வச் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் திருப்பி கேமரா ஓப்பன் பண்ணிட்டு சரி நம்ம சைடில் ஒரு முறை அன்பாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் நோட் பண்ணலைங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிச்சுட்டு நைட்டு தான் வந்து நான் அந்த ஃபோனே பார்த்தேன். நேற்று எங்கள் அம்மா ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. நான் காலையில் எடுத்து சரி பீரோவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோனில் செக் பண்ணும்போது இந்த கேமராக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஏதோ தெரிஞ்சிச்சு. என்னடா தெரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. அந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா மேலே தெரியுது. பேக் டோர் ஓட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த க்ளூ வந்து மேலே தெரியுது. அந்த க்ளூ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், நான் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த க்ளூ தெரியுது. அந்த க்ளூ தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் கேரில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நேற்று டிவைஸ் வாங்கினேன், நேற்று தான் ரிசீவ் ஆச்சு, ஒன் டே டெலிவரி வேறு இந்த இந்த கொடுமையில் வாங்கினேன், இந்த மாதிரி ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியுது அப்படின்றதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன ரிப்ளை வருதுன்னா, சாரி சார், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, செல்லர் வந்து இதை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டார் அப்படின்றாங்க. பட் வர எக்ஸிக்யூட்டிவ் என்ன இந்த அளவுக்கு செக் பண்ணிட்டு போகிறான் சொல்லுங்கள், எனக்கு தெரியலப்பா. ஃபோனில் இது பார்த்தா தெரியல, இது நீங்கள் லைவாக பார்த்தா தெரியல. ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இது தெரியுது. நானே ரொம்ப நேரம் கழித்து அதை நோட்டீஸ் அப்ளை பண்ணேன். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ அதனால் வந்து ஃப்ரேம் தான் எதோ போகல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். நல்ல காலம் இது பிளாக் கலரில் வந்துச்சுன்னா தெரிஞ்சே தெரிஞ்சிருக்காது, ஒயிட் கலரில் வாங்கினதுனால உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு. நான் எவ்வளோ பேசுகிறேன் அவங்க எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட, பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கன்சிடரே பண்ணல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டேன், அவங்கள டேக் பண்ணி தான் போட்டிருக்கேன், பட் தேர் இஸ் நோ ரிப்ளை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிரச்சனை வேறு யாருக்குன்னா இருந்தாலும் இனிமே வராமல் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் இந்த ஃபோனுக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அதனால் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் பேக் டோர் ரிமூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஃப்யூச்சரில் தான் தெரியும், இப்போ எதுவும் தெரியாது. ஸோ நான் இது எதுவுமே பண்ணல. இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தான் என்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இவங்க வேறு 69 ரூபா, செக்யூரிட்டி ஃபோல்டர் சாரி செக்யூரிட்டி டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு 69 ரூபா வாங்குறாங்க. ஆனால் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் அந்த 69 ரூபா வாங்குறது எனக்கு பெரிய விஷயமா தெரில. அதை அவங்க ஒழுங்காக பண்ணிட்டு போகிறான்னா அதுதான் கிடையாது. மேலே இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, பேக் டோர் உடஞ்சிருக்கா, ஃப்ரண்ட்டு கிளே டிஸ்பிளே உடஞ்சிருக்கா, ஃபோன் மாறி வந்திருக்கா, இதை மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர இந்த ஃபோனில் இருக்க அந்த டிஃபெக்டிவ் சின்ன சின்ன மைன்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற நம்ம யூஸருக்கு தான் தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்குனீங்க, அந்த க்ளூ வந்து தெரிதுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட். ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம். புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போட்டேன். நான் ஏமாந்துட்டேன், நீங்களும் ஏமாறக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்லேருந்து யாருனா பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். நான் ஏமாந்தது இல்லாமல் எத்தனை பேர் இன்னும் ஏமாற்ற போகிறீங்கன்னு தெரியல, அதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். தேங்க்யூ.